வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த புத்தாண்டு ஆரம்பிக்குது, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து புதுசாக நல்ல நிறைய ரோசஸ் வந்திருக்கு, அது பற்றின புது உறவு தான் இன்றைக்கி. புது வருஷத்தில் போடுற புது உறவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனி வர்ற டைம் வந்து கொஞ்சம் நமக்கு பனியாக இருக்கும், ஒரு 2 மாதம் நல்ல பனி இருக்கும். இப்போ வந்து ரோசஸ் எல்லாம் பனியில் ரொம்ப நல்லா வளரும். இப்போ நம்ம வாங்கி வச்சோம்னா நல்லா கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். வெயில் காலம் வரும்போது நமக்கு சூப்பராக அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிரும். இப்போ என்னென்ன ரோசஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி புத்தாண்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து வெறும் பூக்கள் ஸ்பெஷல். இது வந்து சம்மர்சன் பிங்க். இது பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு ரோஸ், ரொம்ப கலர் வந்து க்யூட்டாக இருக்கும். நல்ல ஒரு டார்க் பிங்க்கு, ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்கல, இப்போ தான் மறுபடியும் கிடச்சிது. நல்லா க்யூட்டாக இருக்கும், நல்லா அப்படியே கொத்து கொத்தாக பூ வைக்கும், அருமையாக வரும். ஒரு க்ரோ பேக்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் வந்து பாட்டை விடவே க்ரோ பேக் தான் ரொம்ப செட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து கண்டினியூஸாக பூக்கும், மொக்கு இப்படியே தான் எடுக்கும். இந்த மாதிரி கொத்து கொத்தாக எடுத்து கொத்து கொத்தாக தான் பூ வைக்கும். இந்த வெரைட்டி ரொம்ப ஒரு அருமையான வெரைட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூக்குத்தி பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பட்டன்ஸ் வெரைட்டி. பொதுவாக பட்டன்ஸ் வெரைட்டி வந்து நிறைய பூ பூக்கும், இந்த மாதிரி பூக்கும். அப்படியே அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வந்து உங்களுக்கு அப்படியே வச்சுட்டே போகும். அதே சமயத்தில் வந்து நிறைய நாள் நமக்கு லைஃப்பும் கொடுக்கும். பூ மட்டும் கொஞ்சம் சின்னதாக பூக்கும் பட்டன்ஸுங்கிறதுனால. நிறைய பூ வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, இந்த அதாவது ரெகுலராக டெய்லியுமே பூ இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த வெரைட்டி சூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு அருமையான வெரைட்டி. இது மாலை கூட இப்போல்லாம் கட்டுறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து செமி க்ரீப்பர். அது செமி க்ரீப்பரில் இந்த பிங்க். இது வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எப்பயுமே பூ இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம், 7 டேஸு பட்டன் ரோஸு அந்த மாதிரி. அதுலேயே இன்னொரு வெரைட்டி வந்து காஷ்மீரி ரோஸு. காஷ்மீரி ரோஸும் சமீபத்தில் எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த வாட்டி வந்து நல்லா எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, கட்டிங்ஸில் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நான் காட்டினது எல்லாமே கட்டிங்ஸில் தான் வச்சுருக்காங்க. இந்த கட்டிங்ஸில் வைக்கிற பிளான்ட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பூ கொடுத்துட்டே இருக்கும், எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகி வளரும். ஒரு காஷ்மீரி ரோஸ் எல்லாம் ஒரு 3 வருஷம் ஆன செடி கூட எங்கிட்ட இன்னும் அப்படியே இருக்குது, ரெகுலராக பூத்துட்டே தான் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் உரம் மட்டும் போட்டோம்னா போதும். இது கட்டிங்ஸில் வளர்றது அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வீணாக போகாது. இப்போ நான் காமிச்ச எல்லாமே கட்டிங்ஸில் வர்றது தான், 7 டேஸு அந்த செமி க்ரீப்பரு, அப்புறம் வந்து இந்த பட்டன்ஸு, அது எல்லாமே இந்த காஷ்மீரி ரோஸு, இது எல்லாமே கட்டிங்ஸில் வச்சதா தான் இந்த வாட்டி கிடச்சிது. அதே போல் தான் நான் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து குலாப், ரெட் குலாபு. அப்புறம் வந்து இது வந்து சமர்சன் ஒயிட்டு. பிகினர்ஸாக இருக்கிறவங்கலாம் வந்து இந்த சமர்சன் ஒயிட்டு பிங்க்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா பெருசாக பராமரிப்பே தேவையில்லை, அது பாட்டுக்கு தப தபன்னு வளர்ந்துட்டே போகும். அதனால் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பெரிய செடியாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாட்ஸு, பெரிய பாட்டு. இது வந்து 10 இன்ச் பாட்டு. இதில் வந்து செடி நல்ல பெருசாக இருக்கும், 1.5 அடி 2 அடி அந்த மாதிரி வரும். இது வந்து ஃபேரி ரோஸ். இது வந்து இந்த வாட்டி நமக்கு பாட்டு மட்டும், பெரிய பாட்டு மட்டும்தான் கிடச்சிது. இதுக்கு ரொம்ப நிறைய பேர் சொல்லி வச்சுருக்கீங்க, ஆனால் சின்ன பாட்டு கிடைக்கல, அதனால் பெரிய பாட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேவைப்படுறவங்க கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து பெரிய பாட்டுங்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் இது வந்து ப்ளூ கலர் செம்பருத்தி. அதனோட ஃபோட்டோ வந்து நான் வெப்சைட்டில் போட்டிருக்கேன். இந்த வாட்டி ஃபோட்டோ வரல, ஏன்னா கட்டிங்ஸ் வந்து இப்போ தான் கட் பண்ணி விட்டுருந்தாங்க, ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுன்னு. அதனால் வந்து அப்படி நல்ல ஸ்டெம்மு கெட்டியாக இருக்குது, ஆனால் செடி ஷார்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பட்டன்ஸ், ரெட் பட்டன்ஸ், ரெட் ஃபயரி ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பட்டன் வந்து இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தாக பட்டன்ஸ் வைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சிங்கிள் பெட்டல், அதாவது பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த சிங்கிள் பெட்டல் செலக்ட் பண்ணலாம். நிறைய பூ வைக்கும், பார்க்குறக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் பெட்டல்ஸு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி இந்த வாட்டி வந்து ஒரு 10 செடி தான் கிடச்சிது, ஆனால் எல்லாமே நல்ல காயோடு கிடச்சிது. இது பாருங்கள், இனி வர்ற பனிக்கு வந்து நம்ம அழகாக ஸ்ட்ராபெரி வந்து நமக்கு பிக்கப் ஆகி வரும். இதே பாட்டிலேயே கூட வச்சுக்கலாங்க, நீங்கள் இப்படி பாட்டில் நான் அனுப்புகிறேன், பாட்டிலே வாங்கி அப்படியே நீங்கள் வச்சிடலாம், நல்லா உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகும். அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொடி மாதிரி ஓடும், அந்த கொடியை எடுத்து பக்கத்தில் இதில் ஏதாவது மண்ணில் அப்படியே லைட்டாக போட்டு வச்சிட்டிங்கன்னா இன்னொரு செடி நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி ஒரு வெரைட்டி, ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு காய் கொடுக்கக்கூடியது, நல்லா அந்த பழமும் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாட் ரோஸ் அங்கே இருக்கிறது, அதில் பூ இல்லை, இப்போ தான் பட் எடுத்துருக்கு. நம்ம கஸ்டமருக்கு அனுப்பும்போது
பூவோடு அனுப்பணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பட்டாக தான் நான் செலக்ட் பண்ணிட்டு வருவேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் பிங்க்கு கொஞ்சம் சின்ன செடியாக கிடச்சிது, அதனால் வாங்கிட்டு வந்து எல்லாம் பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ தான் முட்டை எடுக்குது. இதுவும் வந்து கட்டிங்ஸ் தான், பொதுவாக கட்டிங்ஸில் வாங்குங்க செடி. அதாவது ஒரு சில வெரைட்டிஸ் கிடைக்காது நமக்கு கட்டிங்ஸில், நல்லா வர செடி கூட. ஆனால் கட்டிங்ஸில் கிடைக்கிற செடியும் வாங்கலாம், அதெல்லாம் வந்து ஃபெயிலியரே ஆகாத செடிங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா புசு புசுன்னு வரும், வந்துட்டு பூத்துட்டே இருக்கும். நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம பத்திரமா அப்படியே வச்சுருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செவன் டேஸு, அது வந்து செவன் டேஸ் எல்லோ சாண்டல் வித் எல்லோ, இது வந்து சாண்டல் வித் பிங்க், அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் வரும். சாண்டல் வித் எல்லோ கம்மியாக தான் இருக்குது, பிங்க்கு கூட கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இது எல்லாமே கலந்துருக்கு, மிட் நைட் ப்ளூ, இது எல்லாமே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் வெப்சைட்டில் ஃப்ரண்ட் பேஜில் அப்டேட் பண்ணிடுவேன், நீங்கள் பார்த்து அதில் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். செம்பருத்தியில் எல்லோ, இது வந்து டமாஸ்க் ரோஸு, இது எல்லாமே வந்து இந்த வாட்டி வந்திருக்க நியூ வெரைட்டி ஃப்ளார்ஸ். நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு பெரிய பேக்கில் வேணும், இப்போ இந்த பக்கம் பாருங்கள், நான் பெரிய பேக் வச்சுருக்கேன். இந்த 9x9 பேக்கில் இப்போ நம்ம சமீபத்தில் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி சிலதெல்லாம் மாற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு இது வந்து மண் தேடுறது கஷ்டம், பேக் தேடுறது கஷ்டம், அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் வந்து அப்படியே நாங்கள் பேக்கோட மண்ணோடு அப்படியே கொடுத்துட்றோம். இது நீங்கள் இப்படி கூட வாங்கி வச்சுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. இது கூடவே நான் கொஞ்சம் உரமும் கொடுத்துருவேன், அந்த உரம் மட்டும் அப்பப்போ போட்டுட்டிங்கன்னா போதும், நல்லா சூப்பராக செழிப்பாக வளரும். நல்லா புது லீஃப் எடுத்து இப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுக்குள்ளேயே கொத்தமல்லியும் போட்டு விட்ருக்கேன் ஃபுல்லாக. அந்த கொத்தமல்லி வந்து இன்னொரு ரெண்டு இலை வந்தோடனே அதை எடுத்துருவேன். எதுக்காக கொத்தமல்லி போடுறோம்னா அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக போடுறோம். நைட்ரஜன் உள்ள நல்லா இதாகும்போது உங்களுக்கு செடி வந்து ரொம்ப நல்லா வளரும், கொஞ்சம் பூச்சி தாக்குதல் குறையும். இந்த அசுகணி பூச்சியெல்லாம் கொத்தமல்லி வாசனைக்கு அவ்வளோவா வராது, அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறதுக்கும் கூட ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பெரிய பெரிய செடியாக விட்றாதீங்க, சின்ன சின்னதாக இருக்கும்போதே நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் உரம் போட்டுட்டு அப்புறமா மறுபடியும் தான் போடணும். இப்போ இந்த மாதிரி வேணுங்கிறவங்க, இப்போ நீங்கள் பார்த்த ரோஸில் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இது இந்த பெரிய பாட்டில் இருக்கிறதும் கூடயே நான் பேக்கு மாற்றி கொடுத்துருவேன். ஏன்னா உங்களுக்கு பேக்கில் வரும்போது சேஃப்டி, இந்த மாதிரி பெரிய பாட்ஸ் வந்து நம்ம கொரியரில் அனுப்பும்போது கொஞ்சம் உடையறக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் பேக்கு மாற்றி கொடுக்கறது ரொம்ப நல்லா வரும். ஏதாவது வெரைட்டிஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டிங்கன்னா நான் அது மாதிரி மாற்றி கொடுத்துருவேன். ரேட்டு காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் அந்த செடிங்க என்றைக்குமே ஃபெயிலியர் ஆகாது உங்களுக்கு வந்து ரொம்பவும். ஏன்னா கொரியர் காஸ்ட்டே அந்த பேக்கு 300 வந்துடும், 10 கிலோக்கு மேலே வரும் ஒரு பேக்கு, அதனால் வந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது விலையில்லை. இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஈஸியர்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிருக்கேன், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். சின்ன செடியே வந்து 200 ரூபாய்க்கிட்ட அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நம்ம அந்த 118 கொடுக்குறோம் இல்லையா அந்த செடியெல்லாம், அதனால் வந்து நல்ல குவாலிட்டியாக வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும், உங்களுக்கு எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகி வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள், இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், இல்லை கால் பண்ணியும் சொல்லலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.